டென்ஷன் ஆகாதீங்க, சூரிய40 ஃபர்ஸ்ட் லுக் இல்லாமல் டீசர் ரிலீஸ். இது நான் சொல்ல, படத்தோட டைரக்டர் தான் சொன்னார். ஹாய் நண்பாளர்கள், வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியராஜ் அவர்களுக்கு பர்த்டே எல்லோரும் பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக நம்ம சன் பிக்சர்ஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருந்தாங்க, ஆனால் அப்டேட் எதுவுமே வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் அப்டேட்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய40 டீம்லேருந்து நிறைய பேர் வந்து விஷயம் சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் தான் ஃபன்னாக இருந்தது கூட சொல்லலாம். அது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம டி மாணவர்கள் விஷ் பண்ணியிருந்தார் நம்ம பாண்டியராஜ் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியராஜ் அவர்கள் ரீப்ளே பண்ணது பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் விஷஸ் சார், சாங் ஏதாவது இருந்தால் ஃபைனல் பண்ணி கொடுத்தீங்கன்னா சிங்கிள் ரிலீஸ் பண்ணலாம், அப்டேட் கேட்னு இருக்காங்க அப்படின்னு நம்ம பாண்டியராஜ் அவர்கள் ட்வீட் போட்டார். என்னடா சாங்கா இது, நம்ம லிஸ்ட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சூரியனா ஃபேன்ஸ் இருந்தாங்க. சரி, ஏதோ ஃபன்னாக நம்மளை கலாய்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், முக்கியமான விஷயம் நேற்று நடந்த விஷயத்தில் இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டர் ரூபன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டார், விஷ் பண்ணியிருந்தார். அது நம்ம பாண்டியராஜ் அவர்கள் சொன்னது இன்னும் தூக்கி போட்டுச்சுன்னு சொல்லலாம். லவ் யூ ப்ரோ, டீசர் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டார். என்னடா ஃபஸ்ட்டு சாங் என்னாரு, இப்போ டீசர்ன்றாரு, இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். சூரிய40 ஃபஸ்ட் லுக் இல்லாமல் டீசர் எப்படின்ட்டு ஃபஸ்ட்டு படத்துலேருந்து டைட்டில் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லுக் அப்படி தான் வந்து டீசர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டைட்டில் பார்த்து யாரும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, ஓகேங்களா. நேற்று இவர் போட்ட ட்வீட்டுக்கு வந்து நம்ம சூரியனா ஃபேன்ஸ் வந்து சரியான கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, அது ஃபன்னாக எடுத்துங்க. அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் பண்ணாங்க, இதில் ஒரு 5 கமெண்ட்ஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ணா, ஷூட்டிங்கே முடியல எப்படி டீசர் விடுவீங்க, ஃபஸ்ட்டு டைட்டில் விடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இது கரெக்டான ஒரு கேள்வி தான். ரெண்டாவது கமெண்ட் பார்த்தீங்கன்னா, டீசரா இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது, போங்க சார் அப்படின்னு ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் டைட்டிலே வரல, அதுக்குள்ளே டீசரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் புரிஞ்சின்னு கமெண்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, அண்ணா ஐஸ் வைக்கிறீங்க போல், அப்டேட் இல்லாததுக்கு இப்படிலாம் சமாளிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த கமெண்ட் தான் முக்கியமான ஹைலைட்டான கமெண்ட், எங்களை வச்சு காமெடி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பாண்டியராஜ் அவர்கள் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுங்க சொன்னது, அதுக்கப்புறம் டீசர் ரெடியா அதெல்லாம் கேட்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்கும் விஷ் பண்ணும்போது நம்ம சூரியனா ஃபேன்ஸ் சும்மாவே இல்லைங்க, அப்டேட் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார். அது என்ன சொன்னார் நீங்களே கேளுங்க. சூரிய40 அப்டேட் டியர் அன்பான ஃபேன்ஸ், 35% படம் முடிஞ்சிருக்கு, எடுத்த வரைக்கும் நல்லா வந்திருக்கு, அடுத்த ஷெடியூல் லாக்டவுன் முடிஞ்சதும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். யுவர் டீம் ரெடி, டைட்டில் மாசம், ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டோட வரும், ஜூலை வர டைம் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நம்ம பாண்டியராஜ் அவர்களே ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா அப்டேட்டு வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க சூரியனா ஃபேன்ஸ். அவர் போட்ட ஒரு ட்வீட்டுக்கு அப்டேட் கேட்டு ப்ளீஸ் ஜூலை வரையும் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் அப்டேட் தரோம் சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் மந்த் வரையும் நம்ம வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனாக்கு பர்த்டே, அதனால தான் பார்த்தீங்கன்னா சிறப்பான தரமான சூரியனா40 மாசான டைட்டில் இருக்காங்க, வெயிட் பண்ணுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.